சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், வடகிழக்கு பருவமழை, நிவர் மற்றும் புரவி புயல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகம், சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வாரிய உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் மினி கிளினிக்குகளை விரைந்து தொடங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நடப்பு கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தக்கரை பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். அண்டை மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் கொரோனா பரவல் காரணமாக மீண்டும் மூடப்பட்டதாகவும், தமிழகத்தில் சூழ்நிலையை பொறுத்து பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தவறான பிரச்சாரம் செய்து வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கில நாளிதழ் ஒன்றின் பெங்களூரு பதிப்பில் அஇஅதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் 18,188 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடாக பெறப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவு காட்டும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் புதுதில்லியில் 33 நாட்களாக போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் அடிப்படை உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா நாளை நடைபெறவுள்ளது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நடராஜர், சிவகாம சுந்தரி அம்பாள், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் 4 வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.